ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி திக்கான சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நாம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்னா ஒரு பெரிய சைஸ் வெள்ளரிக்காயை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கத்தரிக்காவை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சவ் சவ், பாதி சுரக்காய், ரெண்டு கேரட், டூ டொமேட்டோ, ரெண்டு வெண்டைக்காய் அண்ட் பச்சை மிளகு. ஒரு எட்டு பச்சை மிளகு எடுத்துக்கிறேன். நான் இப்போ நாலு சேம்ப கிழங்கு எடுத்துக்கிறேன். இந்த கிழங்கு ஆட் பண்ணால் சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கிறேன். கூடவே பத்து பால் பூண்டம் எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 300 கிராம் சாம்பார் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய துண்டு காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் மூழ்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் வர்றது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நாம 3 விசில் வாரது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிக்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்டில் விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் இதில் உள்ள ப்ரெஷர் எல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வெஜிடபிளும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு கூட சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுற சவுண்டு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொட்டிடுச்சு. இப்போ இதுக்கு கூட 4 வத்தல் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை அப்படியே சாம்பாரில் கொட்டிடலாம்.
இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் ஃபைனலா கொஞ்சம் போல மல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching